ஹாய், வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஸ்டாக்கு சில டைம் டிஸ்பிளே ஆகாது. இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் எந்த கம்பெனின்னு சொல்ல விரும்பல, பட் எனக்கு அந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அவங்களுடைய கம்பெனி கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய ஸ்டாக் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் சைடில் எந்தமே ப்ராப்ளம் கிடையாது சார், உங்கள் கிட்ட நீங்கள் ஸ்டாக் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு அமௌண்ட், ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 lakh கிட்ட என்னுடைய ஸ்டாக் டிஸ்பிளே ஆகலை. ஓகே, ஸோ இது என்ன ரீசனால் ஆச்சு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் அந்த மாதிரி டைமில் என்ன நான் பண்ணேன், பேனிக் ஆகாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கும் நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, நான் சாப விட்றேன்னு நினைக்கிறேன், அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி முக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட், இப்போது CDSL, சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீஸ் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிமேட்டுக்கு, டிமேட் அக்கௌண்ட் ஆக்சுவலாக இதான் டிமேட். நீங்கள் யூஸ் பண்ணுற ஜீரோதா ஆகட்டும் இல்லை ஏஞ்சல் ஆகட்டும், இது வந்து உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட், பட் இதுதான் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் இருக்கும். நீங்கள் உங்களுடைய CDSL லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய புரோக்கர் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபிஐடி மூலமாக இதில் லாகின் க்ரியேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு உங்கள் CDSL இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் திருப்பி அதை டிஸ்பிளே ஆகாதனால அதில் நீங்கள் சேல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த CDSL லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரஸ்டட் யூஸராக ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ட்ரஸ்டட் யூஸராக ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாக்கை அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக செல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபுல் லென்த் யூடியூப் வீடியோவை கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, யாருக்குன்னா தேவையாக இருந்ததுன்னா இதை அனுப்பிவிடுங்க. ஓகே, பாய்.